எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் மன்னிக்கணும், இன்றைக்கி நான் டெக் வீடியோ பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு தலை சிறந்த கலைஞனை கௌரவிக்கும் விதமாக இந்த வீடியோவை நான் செய்யலான்னு இருக்கிறேன். ஏதோ அவருக்காக என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு மரியாதைன்னு சொல்லலாம். அவர் வேறு யாரும் இல்லை, திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்களை தான். இது டெக் ஐகான் யூடியூப் சேனல். என் பேர் செந்தில். முதல்ல பாலசுப்ரமணியம் சாரோட ஃபேமிலிக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நீங்களும் எஸ்பிபி சாரோட ஒரு ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவை அவங்களோட ரசிகர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். அது என்னன்னா, இலங்கை வாழ் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் அனைத்து ரசிகர்கள் சார்பாகவும் நான் இந்த வீடியோவை எஸ்பிபி சாருக்காக சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா எஸ்பிபி சார் சிங்கள மக்களாலேயும் ரொம்பவே நேசிக்கப்படுற ஒருத்தர். அவரோட பாடல்கள் சிங்கள மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம். அதோட என் ஃபேமிலி சார்பாகவும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் அவரை கௌரவிக்கும் விதமாக முக்கியமான தகவல்கள் கொஞ்சத்தையும் சேகரித்து வச்சுருக்கிறேன் ரசிகர்களான உங்களுக்காக. அதை நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன், நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். பாலசுப்ரமணியம் சார் வந்து 4ஆம் தேதி ஜூன் மாதம் 1946 பிறந்திருக்காரு. அவர் சினிமா துறையில் செய்த சாதனைகள், அவர் சாதித்த துறைகள் கொஞ்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஒரு சிறந்த மியூசிஷியன், தலை சிறந்த பிளேபேக் சிங்கர், ஒரு மியூசிக் டிரெக்டர், ஒரு ஆக்டர், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், ஒரு பட தயாரிப்பாளர். அவர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம், இது அத்தனை மொழிகள்லையும் கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேலான பாடல்களை பாடி சாதனை படைச்சிருக்காரு. அது கின்னஸ் சாதனையிலையும் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா உலகத்துல வேற யாருமே ப்ரொஃபஷனலா இத்தனை பாடல்களை பாடினது கிடையாது. இதுக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, இதுக்கு அப்புறமும் இனி யாராலும் முடியாது. கிட்டத்தட்ட இவர் இந்தியாவோட 16 மொழிகள்ல பாடல்கள் பாடியிருக்காரு. 6 தேசிய விருதுகளை தன்வசப்படுத்தியிருக்காரு. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தேசிய விருது லேசாக யாருக்கும் கிடைச்சிராது. அந்த 6 விருதுகளுமே சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதுகள். இது தவிர பல மாநில விருதுகளையும் வாங்கியிருக்காரு. 2001 பத்மஸ்ரீ விருதையும் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 2011 பத்மபூஷன் விருதையும் வாங்கியிருக்காரு. இந்த 2 விருதுகளுமே சாதாரணமானது இல்லை, அது அவ்வளோ எளிதில் கிடைக்காது யாருக்கும். அது தவிர 2012 NTR தேசிய விருதையும் வாங்கியிருக்காரு. 2016 சில்வர் பீகாக் மெடல், அது அவருக்கு வழங்கப்பட்டு இந்தியன் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர்னு சொல்லி அவர் கௌரவிக்கப்பட்டார். இது தவிர 6 சவுத் இந்தியன் ஃபிலிம் ஃபேர் அவார்டுகளையும் வாங்கியிருக்காரு. எஸ்பிபி சார் வந்து முதலாக கன்னடம், தெலுங்கு இதில் தான் அறிமுகமாகி இருக்காருன்னு நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் அப்படித்தான். இதில் எதுவும் பிழை இருந்தால் யாராவது சரியான விடயங்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எஸ்பிபி சார் தன்னோட முதல் பாடலை MSV விஸ்வநாதன் சார் அவரோட மியூசிக்கில் பாடியிருக்காரு. அந்த படத்தோட பெயர் ஹோட்டல் ரம்பா. அந்த பாடல் வரிகள் அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு அப்படின்ற வரிகள் அமைகிற பாட்டு தான் அது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறமா கன்னிப்பெண்ணுன்ற படத்தில் பௌர்ணமி இரவில்ன்ற பாடல் தான் முதல் பாடலாக பாடியிருக்காரு. ஆனால் ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச பாடல் 1000 நிலவே வான்ற பாட்டு, அதில் தான் அறிமுகமானதாக எல்லாரும் இவரை அடையாளம் கண்டிருக்காங்க. அதாவது அப்போதைய சூப்பர் ஸ்டார் MGR அவர்கள், அது MGR நடித்த அடிமை பெண்ணுன்ற படம், அவரோட படத்தில் பாடின பாட்டு தான் அது. உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை MGR எவ்வளோ ஃபேமஸானவர்னு. அந்த பாட்டு மூலமாக தான் நிறைய பேருக்கு அறிமுகமாகி இருப்பார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது பட்டி தொட்டி முழுக்களும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு கலைஞன் அவர். ஸோ அதுக்கப்புறமா தான் அவரை எல்லாரும் அடையாளம் கண்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவரோட கடைசியாக நான் கேட்ட 2 பாடல்கள், அந்த படத்தையும் அந்த பாடல் வரிகளையும் நான் உங்களுக்கு சொல்றேன். டைம் இருந்தா நீங்க தேடி யூடியூப்ல பார்க்கலாம். ஒன்னு வந்து 2018 வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல பார்ட்டின்ற படத்துல ஒரு பாடல் பாடியிருக்காரு, கொடி மாங்கனின்ற பாட்டு. அதை இன்னைக்கு கேட்டாலும் அந்த பாடலை கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 80களுக்கு போயிடுவீங்க. ஏன்னா அதை அந்த பாட்டு அந்த விதத்தில் அமைஞ்சிருக்கும். அது அவரோட குரலில் கேட்கும் போதும் ரொம்ப இனிமையாக இருக்கும். எல்லாரும் அந்த பாடலை ஒருக்கா கேட்டு பாருங்கள். அவரோட நான் கடைசியாக கேட்ட பாடல் வந்து தர்பார் படத்தில் ஓப்பனிங் சாங் ரஜினிகாந்துக்காக பாடியிருப்பார், சும்மா கிளின்ற பாடல். இந்த பாடலை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சொன்ன பாட்டையும்
எல்லாரும் ஒருக்கா பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் கட்டாயம் நம்புகிறேன். ரசிகர்களான உங்களுக்காக திருப்பியும் நான் அந்த படத்தோட பேரை நான் சொல்கிறேன். வெங்கட் பிரபு இயக்கத்தில் பார்ட்டின்ற படத்தில் கொடி மாங்கனின்ற பாட்டு எல்லாரும் கேட்டு ரசிங்க. நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி எல்லாம் கதைக்காமல் நான் ஏன் இவரை பற்றி கதைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா என் லைஃப்பில் ரொம்பவே நான் தனிமையில் இருக்கும் போது ஒரு குரலாக என் கூட இருந்தவர். நான் அது சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, கவலையாக இருக்கும் போதும் சரி, காதல் பண்ணும் வயசில் இருக்கும் போதும் சரி, வேலைக்கு போகும் வயசுலேயும் சரி, அந்த லைஃபோட எந்த கட்டத்திலையும் அவரோட பாடல்கள் தான் என் கூடவே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட என்னோட ஃபோனில் ஒரு 4000 பாட்டு இருக்கும், அதில் கிட்டத்தட்ட 2000 பாடல்கள் வந்து பாலசுப்ரமணியம் சாரோடதாக தான் இருக்கும். கூடுதலாக நான் அதை தான் கேட்பேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஐபோட் பிளேயர் வந்து ஸ்ட்ரக் ஆகிருச்சு, என்னால் அதை ரிக்கவரி பண்ண முடியலை. எனக்கு அது ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றை பார்த்து இப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது ஓரளவு 90% ஓகேன்னு தோணுது. முடிஞ்சால் நான் அதை அத்தனை பாடல்களையும் ரிக்கவரி பண்ணி எடுப்பேன். இதை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். உங்களையும் எத்தனையோ பேரோட லைஃப்பில் இவரோட பாடல்களை கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க. கட்டாயம் சோக பாடல்களையாவது கேட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னால் காதல் பாடல்களையாவது கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா தத்துவ பாடல்களை கேட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இவரோட பாடல்களை கேட்காம இருக்கவே முடியாது. எத்தனை பாடகர்கள் வந்தாலும் இவரோட குரலுக்கு இணையாக முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் சினிமா துறையில் பாடுறாங்க, அவங்களோட குரல் வந்து படம் பார்க்கும்போது அந்த நடிகருக்கு அந்த குரல் பொருந்தாதது தெரியும். ஏன்னா அந்த வாய்ஸுக்கும் அவங்களோட உருவத்துக்கும் அந்த பொருத்தமின்மை கொஞ்சம் இருக்கும், உன்னிப்பாக கவனிச்சா விளங்கும். ஆனால் பாலசுப்ரமணியம் சாரோட வாய்ஸ் வந்து அப்படி இல்லை. அவர் பாடினார்னு சொன்னால் எவர் நடிக்கிறாரோ அவரே பாடுற மாதிரி இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. அந்த அளவு பொருத்தமாக அவரோட குரல் எல்லாருக்குமே செட் ஆகும். அதுதான் அந்த அவரோட குரலோட ஸ்பெஷாலிட்டியே. மற்றது வந்து பாலசுப்ரமணியம் சார் வந்து முறையாக சங்கீதம் கற்றுக்கறலன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் கற்றுக்கிறாமலே இந்தளவு ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு கூடவே பக்கபலமாக இருந்த இன்னொருத்தர் வந்து இளையராஜா சார். அவங்க ரெண்டு பேரோட கூட்டில் வெளிவந்த பாடல்கள் அத்தனையுமே ரொம்பவே ஃபேமஸான பாடல்கள். அந்த இருவர் மூலமாக வந்த பாடல்கள் இன்னும் காலங்காலம் தாண்டியும் நிலச்சி நிற்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போ உள்ள பிஸி லைஃப்பில் இப்போ வர பாடல்களை ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தான் கேட்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாடல் அதாவது எக்ஸ்பயர் டேட் ஆகிருது, திருப்பி திருப்பி கேட்க முடியலை. ஆனால் எஸ்பிபி சாரோட பாடல்கள் அப்படி இல்லை. அதை எத்தனை தடவையும் கேட்கலாம், எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும். அந்த பாடல்கள் கேட்கும்போது ஒரு மன நிம்மதி இருக்கும், அது மட்டும் இல்லை இனிமையாக இருக்கும். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. அவரை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும், நான் அந்தளவுக்கு அவரை ரசிச்சிருக்கிறேன். நான் அதனால தான் இந்த வீடியோவை செய்ய முக்கியமான காரணம். ஏன்னா எப்பவும் என் கூடவே மியூசிக்காக அதாவது ஒரு வாய்ஸாக என் கூடவே ரொம்ப நேரம் இருந்திருக்காரு. ஸோ அதுதான் என்னை பாதித்த ஒரு விஷயம். நான் சின்ன வயசில் ஒரு தடவை இலங்கைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருந்தார். அப்போ என்னை கழுத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு தான் சித்தப்பா அப்பா அவங்க எல்லாம் அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொழும்பு கோல் ஃப்ளேஸ் கரையில் தான் அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. அப்போ ரொம்ப தூரம் அவர் இருந்தார் ஸ்டேஜில், அது தான் நான் அவரை நேரில் பார்த்ததும். அந்த சான்ஸ் எனக்கு ஒருக்கா கிடைச்சது. ஆனால் அதுக்கு வந்திருந்த கூட்டத்துக்கு அளவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் இதுக்கு முதல்ல லைவ் ஒரு கான்சர்ட்டில் நான் பார்த்தது கிடையாது, இது சத்தியமாக சொல்ல வேண்டியது. ஏன்னா நாங்கள் நின்றது ஒரு சரியான தூரத்தில் தான் நின்றோம், அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்தது. அப்போ வந்து இலங்கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு முரண்பாடான விஷயங்கள் அரசியல் காரணங்களால் இருந்தது. அப்போ அந்த டைமில் கூட அப்படி ஒரு க்ரௌடு இருந்துச்சு அவருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருந்தால் இதை விட ஒரு 2 மடங்கு ரசிகர்கள் அதுக்கு வந்து பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு இப்போ தோணுது. அவரோட சில பாடல்கள் வந்து மைல்கல் மாதிரி, அதை யாராலையும் அதை தாண்டி போக முடியாத அளவுக்கு அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு அவரோட நிறைய பாடல்கள் இருக்குது, அதை குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அதில் ஒரு பாட்டை சொல்லணுன்னா, குறிப்பிட்ட ஒரு பாட்டை சொல்லணுன்னா, மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, அந்த பாடல் ஒரு மைல்கல் தான்.
இது நான் சொல்கிறது வந்து ஏதோ எனக்கு அறிவுக்கு எட்டின ஒரு மியூசிக் நாலேஜை வச்சு தான் நான் சொல்கிறேன். எனக்கு கேட்குறதுக்கு தான் தெரியுமே தவிர அதை பற்றி விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் ஜீனியஸ் கிடையாது. அதனால் அவரோட 40,000 மேற்பட்ட பாடல்கள் இருக்குது, அதில் எந்த பாடலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். இல்லை, நிறைய பாடல்கள் நான் கேட்டிருக்கிறேன். என்னோடய கலெக்ஷனில் அவரோட மெயினான பாட்டுகள் அத்தனையுமே இருக்குது, அதை நான் எப்பவும் கேட்பேன். ஸோ எனக்கு எப்பயும் அவர் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு இறந்ததாக டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. பல கோடி ரசிகர்களுக்கு அவரை பிடிச்ச மாதிரி கொரோனாவுக்கும் பிடிச்சிச்சோ தெரியலை. 25 செப்டம்பர் 2020 எஸ்பிபி சார் இறந்துட்டாங்கன்னு அறிவித்தாங்க. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவசுகம் பெறராக நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். கேளாய் பூமனமே. நான் இன்னொரு விஷயத்தையும் நான் இதில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் வந்து அவர் இறக்கிறதுக்கு முதல்லையே அவர் இறந்துட்டார்னு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் எல்லாம் ரொம்ப பேர் ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு கூட அறிஞ்சிக்கிறாமல், ஒரு நியூஸை கூட பார்க்காம, ஒரு பொறுப்பற்ற விதத்தில் அதை செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியலை. இப்போ உள்ளவங்க எல்லாம் அவசரத்தில் ஒரு விஷயத்தை கூட சரியாக பார்க்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறாங்க. இது ஒரு தப்பான விஷயம். சோஷியல் மீடியாவை ஒரு பயனுள்ளதாக பயன்படுத்துங்க, தவறாக பயன்படுத்த வேணாம். கொஞ்சம் தேடி பாருங்கள். அப்படி ஒரு இவ்வளோ ஃபேமஸான ஒருவர் இறந்தார்னு சொன்னால் அதை கட்டாயம் நியூஸ்லேயோ எதுலேயோ போடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி உத்தியோகபூர்வமான நிகழ்ச்சிகள் மூலமாக எதுலையாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அது உண்மையாக பொய்யான்னு. ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டாருங்கிறதுக்காக அது உண்மைன்னு நம்பிடாதீங்க. அதை கொஞ்சம் நீங்கள் தேடி பாருங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தப்பான விஷயத்தை பரப்பிடக்கூடாது எல்லோரும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எல்லோரும். இப்போ நம்மளோட அப்பாவோ யாரோ ஒன்று வச்சுக்கிடுவோம், அவர் உயிரோடு இருக்கும் போதே இறந்துட்டார்னு சொல்லி ஒரு மெசேஜை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மனசுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த ஃபேமிலிக்கும் இருந்திருக்கும். ஸோ அவர் ஒரு சுகமில்லாத சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும்போது இப்படி ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறது ஒரு தவறான விஷயம் இல்லையா? அவங்களும் வேதனைப்பட்டிருப்பாங்க. ஸோ சிலர் நிறைய பேர் இதை தெரியாமல் பண்ணியிருக்கலாம், ஆனால் இனிமேலாவது தெரிஞ்சுக்கிறேங்க, இந்த தவறை பண்ணாதீங்க. அவர் குரலை நேசித்த உண்மையான ரசிகர்கள், அதாவது கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க, அதில் நான் ஒரு ரசிகன். அந்த வகையில் நான் இந்த வீடியோவை அவருக்காகத்தான் சமர்ப்பிக்கும் வகையில் செய்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு மரியாதை தான் அவருக்கு. அவரை இறந்துட்டாருங்கிறத வந்து நான் இப்போதைக்கும் ஏற்றுக்கிறல்ல. அது ஏன்னு சொல்லி சொன்னால், அவர் விட்டுட்டு போன கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் இசைச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் இருந்துக்கிட்டு தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த 40,000 பாடல்களில் ஒரு பாட்டு கூட எப்போ கேட்காமல் போகுதோ, யாரும் கேட்காமல் போகிறாங்களோ அன்னைக்கு தான் அவர் இறந்துட்டதா அர்த்தம். அந்த பாடல்கள் இருக்கிற வரைக்கும் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். நாளை என் கீதமே எங்கும் புலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் புலாவுமே, என்றும் விழாவே. எஸ்பிபி சாரோட மகனான சரண் சார் அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறணும்னு ஆசைப்படுறேன். எஸ்பிபி சாரோட அத்தனை பாடல்களையும் முடிஞ்சால் ஒரு கலெக்ஷனாக கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு முறையில் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது என் அன்பு வேண்டுகோள். ஏன்னா இன்டர்நெட்டில் எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு காலம் தாண்டியும் அது அழிஞ்சிடாமல் இருக்கணும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். அந்த பாடல்களையும் முடிஞ்சால் அது கொஞ்சம் கால, அதாவது முந்தைய காலத்தில் வந்த சில பாடல்கள், சின்ன இறைச்சல் சத்தங்கள் உள்ள பாடல்களும் கொஞ்சம் இருக்குது. அதுகளையும் இப்போ உள்ள டெக்னாலஜியை பாவிச்சு அதையும் நல்ல ஒரு தெளிவான பாடலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது எஸ்பிபி சாரோட கோடான கோடி ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதை நான் அன்போடு கேட்டுக்கிறேன்.
எஸ்பிபி சார், நாங்கள் உங்களை ஒரு உருவமாக மிஸ் பண்ணினாலும் ஒரு வாய்ஸாக ஒரு குரலாக நீங்கள் எப்பவும் எங்கள் கூடவே இருப்பீங்க. உங்கள் ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமனமே. இந்த வீடியோவை பார்க்குற என்னோட நண்பர்கள் எல்லாருமே நிறைய பேர் எஸ்பிபி சாரோட ஃபேனாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால், இல்லை நான் ஒரு தவறுதலால் இந்த விஷயத்தை இவர் இறந்துட்டாருன்றதை முன்கூட்டியே ஃபேஸ்புக்கில் பப்ளிஷ் பண்ணிட்டேன்னு நினச்சா கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் பேர் பார்க்கட்டும். நீங்கள் அதன் மூலமாவது ஒரு கொஞ்சம் பிராய்ச்சித்தம் தேடிக்கிறங்க, செஞ்ச தவறுக்காகவாவது. அதை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இனிமேல் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்காரணம் கொண்டும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. சோஷியல் மீடியாவை பொறுப்புள்ள விதத்தில் பாவீங்க. இந்த வீடியோவை செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து, இதை பற்றி பேசி நான் ஒரு கமெண்ட் வாங்கவோ ரிவ்யூ வாங்கவோ ஒரு சப்ஸ்கிரைப் வாங்குறதுக்கோ இல்லை. இது என்னோட மன சந்தோஷத்துக்காக, என்னோட மன நிம்மதிக்காக. அதாவது இத்தனை நாள் நான் ரசித்த ஒரு கலைஞனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காகத்தான் பண்ணேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில், அதாவது டெக் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நாளை என் கீதமே எங்கும் புலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் புலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவசுகம் பெறராகனதேந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமனமே. எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிளக்கே, எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிளக்கே, கே